அதுபோல் இந்த வந்து விமான நிலையத்துக்காக எடுத்தார் இல்லையா, வந்து நீர்நிலை பாதிக்கப்படுது, நீர்நிலை பாதிக்கப்படுது, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது நாங்கள் மக்களின் குரலாக நாங்கள் எழுப்புற கேள்விகள் வந்து புதிய வானூர்தி நிலையத்திற்கு இப்போ வந்த தேவை என்ன, தேவை என்ன, ஏற்கனவே இருக்கிற வானூர்தி நிலையம் என்ன ஆயிடுச்சு, இப்போ அதில் என்ன பிரச்சனை, இந்த வானூர்தி நிலையம் சரியில்லைன்னு யாரும் பயணிக்க பறக்க விரும்பலையா, புதிய வானூர்தி நிலையம் எங்களுக்கு இத்தனை ஆயிரம் ஏக்கரில் வேணும்னு யாராவது மக்கள் வீதியில் வந்து போராடினாங்களா இல்லை கோரிக்கை வச்சு எது மனு கொடுத்தாங்களா, ஒன்றும் இல்லை. இப்போது 4,791.29 ஏக்கரில் நீங்கள் கட்டுறீங்க, கிட்டத்தட்ட 5,000 ஏக்கரை, பல கிராமங்கள் பலாயிரக்கணக்கான விளைநிலங்களை நீங்கள் காலி பண்ணுங்க, இதில் 40க்கு மேற்பட்ட ஏரி குளங்கள் குட்டைகள், அதாவது 2,605 நீர், அதாவது சதுப்பு நிலப்பகுதி நீர் பிடிப்பு பகுதிகள், அதுபோக 985 நீர்நிலைகள், 955 ஏக்கர், இதையெல்லாம் காலி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டு கட்டுறதுனால இது வளர்ச்சிங்கிறீங்க. இதில் அமைச்சர் பெருமகன் சொல்வது 2030-35 10 கோடி மக்கள் பயணிக்கிற அளவுக்கு வசதி வந்துடும்ன்றாங்க. இவ்வளவு தொலைநோக்காக சிந்திக்கிற நீங்கள் 2022 தொடங்கி 28 முடிக்கணும், 6 ஆண்டுகள், அப்படி இல்லைன்னா அந்த 30-35 வாழ்கிற மக்களுக்கான பயண தேவையை நிறைவு செய்ய முடியாதுன்றாங்க. அப்போ வாழ்கிற மக்களுக்கான குடிநீர் தேவை, உணவு தேவையை நிறைவேற்ற ஏதாவது தொலைநோக்காக திட்டம் இருக்கா, இவ்வளவு தொலைநோக்கோட சிந்திக்கிற நீங்கள் ஒவ்வொரு முறையும் வெள்ளச்சேதத்தை சென்னை எதிர்கொள்ளும். இப்போ கழிவுநீர் மழைநீர் தேக்கமின்றி வழிந்தோடுறதுக்கு ஏதாவது தொலைநோக்காக திட்டமிட்டிருக்கீங்க, தலைநகரில் இன்னும் பாதை சரியாக போடாமல் இருக்கிற வானூர்தி நிலையத்திலேயே 100 முறைக்கு மேலாக கண்ணாடி இடிஞ்சு விழுந்துருக்கு, அதை சரி செய்யாமல் புதிதாக நீங்கள் இவ்வளோ பெரிய வானூர்தி நிலையத்தை கட்டுறீங்க. இதுக்கு நீங்கள் சொல்கிற காரணம் வளர்ச்சிங்கிறீங்க, ஹைதராபாத்திலையும் பெங்களூர்லேயும் கட்டப்பட்டதை உதாரணமாக சொல்லி, அதை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற பெருநில முதலாளிகள் பெரு வணிகர்கள் வாழ்ந்துருக்காங்க, வளர்ந்துருக்காங்க, அடித்தட்டு மக்கள் வளர்ந்துருக்காங்களே, அது சொல்ல முடியுமா? அந்த மாநிலம் வளர்ச்சியில் கல்வியில் மருத்துவத்தில் வேலைவாய்ப்பில் முன்னேறிச்சுங்கிற சான்றை நீங்கள் கட்ட முடியும். ஒரு வானூர்தி நிலையத்தால் ஒரு துறைமுகத்தால் ஒரு நாடு அப்படியே மொத்தமாக வளர்ந்துருங்கிறது, விளைநிலத்தை பறிச்சுக்கிட்டு எப்படி வானூர்தியில் ஏற வருவார், ஃப்ளைட்டில் ஏற வருவார், சாப்பிட்டு தானே வருவார், இறங்கினோன்னே சாப்பிடுவார்ல, சாப்பாடு எங்கேருந்து வரும், எங்கேருந்து வரும், விளைநிலங்களின் வளங்களே இந்த நாட்டில் மிக குறைவாக இருக்கும்போது சாலை போடுவது, இந்த மாதிரி வானூர்தி நிலையம் கட்டுவது, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பலாயிரக்கணக்கான விளைநிலங்களை பறிக்கிறீங்க, இது எந்த மாதிரியான பேராபத்தை கொண்டு போய் நிறுத்தும்னு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். இது வளர்ச்சி வளர்ச்சி என்று இதை கட்டமைக்கிறது வந்து எப்படி, எது வளர்ச்சின்னு முதல்ல முடிவு பண்ணிக்கணும்ல, தேவைன்னா நீங்கள் 1,100 ஏக்கர் சென்னை மீனம்பாக்கத்தில் வானூர்தி நிலையம் இருக்குது, அதுக்கு இடங்களை கொடுத்தது யார், இதே மக்கள் தானே, 4 வழிச்சாலை சேலத்திலேருந்து சென்னைக்கு இருக்குது, அதுக்கு இடங்களை கொடுத்தது யார், எங்கள் வீடுகளை எங்கள் வணிக நிறுவனங்களை இடிக்கு அனுமதித்தது யார், நாங்கள் தானே, அப்போ இப்போ வேணாம்னு சொல்லி போராடுறது நாங்கள் தானே, அவசியம்னா செய்வோம், அவசியமற்றது என்று நாங்கள் கருதுகிறோம், அதனால் இது வேண்டாம் இப்போதைக்கு நிறுத்தி வைங்கன்னு சொல்லுவோம். 2009 கீழம்பி என்ற பகுதியில் ரோவலி சாலைக்காக வந்து நம்ம நிலம் வந்து எடுத்தாங்க, இது வந்து நிவாரணம் கொடுக்கல, அதான் அவங்க வந்து இதுவரைக்கும் இழப்பீடுன்னு சொல்லி கொண்டிருந்தவங்க இப்போதைக்கு உரிய தொகை அதுக்கு மேலே தொகை, இந்த ஹைலைன் வேல்யூன்னு இருக்கு பாருங்கள், அதை குறைச்சிட்டாங்க, அரசு இதை கையகப்படுத்த போகுதுன்னொன்னே நிலத்தின் மதிப்பை குறைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்க, இப்போவே சுற்றி ஏற்கனவே நிலங்களை வாங்கி போட்டவங்க ஏர்போர்ட் அருகில்னு விலைகளுக்கு நிலங்களுக்கு விலையை வச்சு விற்க தொடங்கிட்டாங்க, அவர்களுக்கு லாபம் ஈட்டும், அவர்கள் வளருவார்கள், இப்படியே மக்களுக்கு என்ன வளர்ச்சிக்கு என்ன வரும். சார், இன்னைக்கு அமைச்சர் மீட்டிங் நடந்தது, ஏவாவேலு மற்றும் தொழில்துறை அமைச்சர் தாமோன் பர்சன் மீட்டிங்கில் 1/3 தான் இந்த விவசாய நிலங்கள் போகுது, அதில் வந்து 1,500 ஏக்கர் வந்துட்டு அரசு புறம்போக்கு நிலம், அது 1,000 ஏக்கர் வந்துட்டு ப்ரைவேட்டோட இடம், இவங்களுடைய இது வந்துட்டு 1,000 தான் இருக்குது, அதில் வந்து 3/4 வந்து கொடுப்ப, 1/4 பணம் கொடுப்பதாக சொல்லியிருக்காரு ஏவாவேலு. இப்போ அந்த புறம்போக்கு இடத்துல நீங்கள் கட்டுங்களேன், 1,100 ஏக்கரில் கட்டுங்களேன், ஏற்கனவே 1,100 இருக்குது, இது ஒரு 1,500, நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய விமானங்கள் இறங்குறதுக்கு ஏறுறதுக்கு இதை வச்சுக்கிறீங்க, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக அதை வச்சுக்கிறீங்க,
உள்ளூர் பயணிகள் பயணிக்கிற விமானமாக விமான நிலையமாக வச்சுக்கிறோங்க. அப்புறம் எதுக்கு 5000 ஏக்கர் இவ்வளவு அக்கறையாக விரைந்து இதை செயல்படுத்தணும்னு நீங்கள் துடிக்கிறதுக்கான காரணம் என்ன, அதை சொல்லுங்க. இந்த எட்டு வழிச்சாலையை வந்துட்டு திமுக எப்பவுமே எதிர்க்கல. இது நாங்கள் வந்து அந்த கிராம மக்களை கூப்பிட்டு பேசதான் சொன்னோம். திமுக வந்து யாருமே கூப்பிடல, வரவேற்பாங்களே தவிர எதிர்க்க மாட்டோம் சொல்லியிருக்காரு இன்னைக்கு பேட்டியில். அந்த எதிர்க்கட்சியா இருக்கும்போது நீங்க போராடுனீங்களா இல்லையா? எட்டு வழிச்சாலையை எதிர்த்து போராடுனீங்களா இல்லையா? இன்னைக்கு வசதிக்கு நீங்க மாறி மாறி பேசக்கூடாது. அந்த எட்டு வழிச்சாலைனா எதிர்ப்போம்ட்டு பயண தூர குறைப்பு சாலைன்னு பேர மாத்திரீங்க, அது தவறு. அதை பாப்போம் போராட்டம் தான்.